பாருங்க. இன்னைக்கு நான் வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நாம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு நான் வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப் குள்ள இருக்கிற 10 இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த எந்த ட்ரிக்ஸுமே நம்ம எந்த ஆப்மே டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இந்த எல்லா ட்ரிக்ஸுமே வாட்ஸ்அப் குள்ளே இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க, அப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ட்ரிக்கே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்குன்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணாங்கன்னா அதை நம்ம லவுட் ஸ்பீக்கரில் தான் கேட்டிருப்போம். ஆனால் அதையும் நம்ம ப்ரைவேட்டாகவும் கேட்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான வே தான். அந்த வாய்ஸ் மெசேஜை ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து உங்கள் காதில் வைங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ் உங்கள் காதுக்கு மட்டும்தான் கேட்கும், அதாவது ப்ரைவேட்டாக கேட்கும். இது ஒரு வேற லெவலான ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா, ஒரு வேற லெவலான ட்ரிக். என்ன பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் போகாமே மெசேஜ் பண்ணிக்க முடியும், அதுவும் வாய்ஸ் மூலமா. இதுக்காக பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிருக்கவங்க கண்டிப்பாக வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டை எனபிள் பண்ணி ஆகணும். ஐஓஎஸ் யூஸ் பண்ணிருக்கவங்க சிரியை எனபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு ஓகே கூகுள் சென்ட் த மெசேஜ் இன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கூகுள் கேட்கும், யாருக்கு வந்து நீங்க வந்து மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும். நீங்க வந்து யாருக்கு மெசேஜ் பண்ணுமோ அவங்க பேர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றீங்களோ அதை வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் சென்ட் அப்படின்னு கேட்கும். நீங்க வந்து சென்ட் சொல்லிட்டீங்கன்னா அவங்க மெசேஜ் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த ட்ரிக் வந்து சாப்பிடும் போது யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரிக் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண ரொம்ப எனக்கு பிடிச்ச ட்ரிக் இந்த ட்ரிக் தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டாங்க. ஒரு 2-3 செகண்ட் கொண்டு வந்தீங்கன்னா சைடில் வந்து கிஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை டேப் பண்ணி சென்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிச்ச வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்டாக போய் சேரும். இது ஒரு வேறவங்க ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 4வது ட்ரிக், ஒரு சூப்பரான ட்ரிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணிப்பாங்க. அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஆப் எழுதிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்புமே ஏற்ற தேவையில்லை. உங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கோட்ஸை வந்து அப்ளை பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கீபோர்டில் போய் ஏதோ மெசேஜ் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஃப்ரண்ட்லையும் லாஸ்ட்லையும் வந்து ஆஸ்டிக் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன மெசேஜ் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மெசேஜ் வந்து போல்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில கோட்ஸ் வந்து ஃப்ரண்ட்லையும் லாஸ்ட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களோட ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டாங்க. Thank you.
ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக் என்னதுன்னா, நீங்கள் நிறைய நேரம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிருப்பீங்களா, உங்களுக்கு வந்து சார்ஜர் சீக்கிரமாக குறையக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்காக இந்த ட்ரிக். என்ன ட்ரிக்னா, வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்குவாங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளே போனோடனே சைடில் வந்து மூணு டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே போனோடனே சேட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா தீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த தீம் ஆப்ஷனை டேப் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து மூணு ஆப்ஷன் வந்திருப்பாங்க. ட்ரம் டிஃபால்ட் டார்க் லைட் அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன் வந்திருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் டார்க் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து எனபிள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் இன்டர்ஃபேஸே பிளாக் கலர் ஆயிரும். இப்படி இருக்கும்போது வந்து உங்கள் ஃபோனில் அவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் குறையாது. ஸோ இந்த ட்ரிக் வந்து உங்களோட வாட்ஸ்அப்போட லுக்கை மேலே தருன்னு சொல்லலாம். இந்த ட்ரிக் ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். அடுத்து 60 ட்ரிக் ஒரு சூப்பரான ட்ரிக். என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மார்னிங் வந்து நிறைய பேருக்கு குட் மார்னிங் அப்படின்னு அனுப்புனீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேர் 60 பேர் அனுப்புனீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆளுக்காக போய் சென்ட் பண்ணுவீங்க. இந்த ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து 50 பேருக்கு 60 பேருக்கு மெசேஜ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் போக்குவாங்க. வாட்ஸ்அப்பில் போயிட்டு மேலே இந்த மூணு டாட் இருக்கு பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணக்கப்புறம் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கோ அதை டேப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன மெசேஜ் பண்ணுறீங்களோ அதை வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து யாரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆகிடும். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7th ட்ரிக் ஒரு வேற லெவல் ட்ரிக்னு சொல்லலாம். என்ன ட்ரிக்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மெசேஜ் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அப்புறமே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஃப்ரீ டைமில் போய் அந்த மெசேஜை தேடுறப்ப ரொம்ப போய் தேடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அப்படி ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த ட்ரிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மெசேஜ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறப்பயே அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டார்ங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டர் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் போய் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் மறுபடியும் எப்போ ஃப்ரீ டைமில் இருக்கீங்களோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய்க்குவாங்க. வாட்ஸ்அப்பில் போய் சைடில் மூணு டாட் இருக்கும், அதுக்குள்ளே போய் ஸ்டார்டர் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன மெசேஜ் எல்லாம் ஸ்டார் போட்டு வச்சுக்கிறீங்களோ அந்தந்த மெசேஜ் எல்லாம் ஸ்டார்டர் மெசேஜில் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் போய் படிச்சுக்கலாம். இந்த ட்ரிக் ஒரு வேறான ட்ரிக், பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 8th ட்ரிக், இது சூப்பரான ட்ரிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து ஆப் லாக் போட்டு வைக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்காக எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாமே ஆப் லாக் போட்டு வைக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் போய்க்கோங்க. வாட்ஸ்அப்பில் போயிட்டு மேலே மூணு டாட் இருக்கு பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணக்கப்ப கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், செட்டிங்ஸ் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணக்கப்புறம் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அக்கௌண்ட்டில் போய்க்கோங்க. அக்கௌண்ட்டில் போயிட்டு செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். கீழே ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு இருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனை எனபிள் பண்ணுவீங்க. எனபிள் பண்ணி வச்சுக்கப்போ எவ்வளோ நிமிஷத்தில் வந்து நீங்கள் லாக் போட்டு வைக்கணும் அப்படின்னு கேட்கும். இமிடியேட்லி 1 மினிட், 30 மினிட் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ நிமிஷம் தேவையோ அதை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் வாட்ஸ்அப் விட்டு வெளியே வந்து உள்ளே போனீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து லாக் ஆகிருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் போட்டால் மட்டும்தான் வாட்ஸ்அப் வந்து உள்ளே போகும். ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரொடக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக். அடுத்து 9th ட்ரிக் ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்னு சொல்லலாம். என்ன ட்ரிக்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாத, வேற ஏதோ ஆப்பில் ஷேர் பண்ணு, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா பிக்சல் உடையும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வாட்ஸ்அப்லேயே பிக்சல் உடையாமல் எந்த வித இமேஜ் கிளாரிட்டி குறையாமல் ஷேர் பண்ண முடியும். எப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உடவே உடையாது, எந்த வித கிளாரிட்டியும் மிஸ் ஆகாது. அது எப்படி சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் போய்க்கோங்க. யாருக்கு அந்த இமேஜ் சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்குள்ளே போயிட்டு அந்த டெக்ஸ்ட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் வந்து அந்த பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பின் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா உங்களோட இமேஜஸ் எல்லாமே அதில் டாக்குமெண்ட்டை சேவ் ஆகிருக்கும். நீங்கள் எந்த இமேஜ் ஷேர் பண்ணுமோ அதில் போய் டாக்குமெண்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது எந்த வித பிக்சலும் வரையாது, எந்த கிளாரிட்டியும் மிஸ் ஆகாது. இந்த ட்ரிக் ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ்ட் ட்ரிக் ரொம்ப சூப்பரான ட்ரிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரும் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்படியேட்டு அந்த ஸ்டேட்டஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இந்த ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஸ்டேட்டஸ் கேட்க தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான தேர்ட் பார்ட்டி ஆப்பும் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. உங்கள் ஃபோன்லேருந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் போய் ஸ்டேட்டஸை பார்த்து முடிச்சுங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ள போய்க்கோங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ள போய்ட்டு ஹிடன் ஃபைல்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சர்ச் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டேட்டஸை டேப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த ஸ்டேட்டஸில் வந்து இது சேவாக இருக்கும். ஸோ அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்ட ஸ்டேட்டஸ் கூட அப்படியே நீங்கள் எடுத்து வாட்ஸ்அப்பில் போடலாம். அந்த அளவுக்கு இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் இதில் தெரியும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற லைக் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து பாருடைய சுங்கரோட வீடியோஸ்னும் வரும். இன்னொரு புது வீடியோவில் அவங்க மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.